நடிகை திரிஷா மீது நடிகர் மன்சூர் அலிகான் ஒரு கோடி ரூபாய் கேட்டு நஷ்ட வழக்கு தொடர்ந்திருந்த நிலையில் அந்த வழக்கு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியுள்ளது சமீபத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது நடிகர் மன்சூர் அலிகான் நடிகை த்ரிஷா குறித்து பேசியது பெரும் சர்ச்சையானது இதற்கு திரிஷா கண்டனம் தெரிவித்ததை தொடர்ந்து குஷ்பு சிரஞ்சீவி உள்ளிட்ட திரையுலகத்தினர் பலரும் மன்சூர் அலிகானுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் இருப்பினும் மன்னிப்பு கேட்க முடியாது என்று கூறி வந்த மன்சூர் சென்னை ஆயிரம் விளக்கு போலீசார் வழக்கு பதிவு செய்ததைத் தொடர்ந்து த்ரிஷாவிடம் மன்னிப்பு கேட்டார் அதன் பின்னர் தவறு செய்வது மனித குண மன்னிப்பது தெய்வ குணம் என திரிஷா எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் இதைத் தொடர்ந்து இந்த விவகாரம் முடிந்துவிட்டது என்று சொல்லப்பட்டது ஆனால் தன்னுடைய முழு வீடியோவை பார்க்காமல் தனது பெயருக்கு களங்கம் விளைவித்ததாக தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் த்ரிஷா சிரஞ்சீவி குஷ்பு மீது தலா ஒரு கோடி ரூபாய் கேட்டு மன்சூர் அலிகான் மான நஷ்ட வழக்கு தொடர்ந்துள்ளார் இந்த வழக்கு இன்று நீதிபதி சதீஷ்குமார் முன்பு விசாரணைக்கு வந்த நிலையில் இந்த விவகாரத்தில் த்ரிஷா தான் வழக்கு தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றும் மன்சூர் அலிகான் தொடர்ச்சியாக சர்ச்சையான செயல்களில் ஈடுபட்டு வருவதாகவும் அவருக்கு வேறு பணி ஏதும் இல்லையா எனவும் கேள்வி எழுப்பினர் இதைத் தொடர்ந்து ஆஜரான திரிஷா தரப்பு வழக்கறிஞர் பாதிக்கப்பட்ட தாமே அமைதியாக உள்ளபோது அவர் ஏன் வழக்கு தொடர்ந்துள்ளார் என தெரியவில்லை என கூறினார் இதன் பின்னர் இருதரப்பு விவாதங்களையும் கேட்ட நீதிபதி மன்சூர் அலிகானின் மனு குறித்து நடிகைகள் த்ரிஷா மற்றும் குஷ்பு நடிகர் சிரஞ்சீவி பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை வரும் இருபத்தி எட்டாம் தேதிக்கு ஒத்திவைத்தார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க